பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு வெள்ளவேடு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளங்கள் முழங்க சிலம்பம் சுற்றி நடனமாடி வரவேற்றதோடு ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். இதனை ஒட்டி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் வெள்ளவேடு ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வெள்ளவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாத் தலைமையில் தொண்டர்கள் சிலம்பம் மற்றும் தீப்பந்தம் சுற்றியும் நடனமாடியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் வீதி வீதியாக சென்ற வேட்பாளர் கிருஷ்ணசாமி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக வெற்றி பெற்றால் பூவிருந்தவல்லி அரசு பொது மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்றும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் கட்டி முடிக்கப்படாத மேம்பாலங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். பாமர மக்களுடைய சின்னமான உதயசூரியன் சின்னம், தாய்மார்களுடைய சின்னமான உதயசூரியன் சின்னம், உங்களுடைய சின்னமான உங்கள் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சின்னமான உதயசூரியன் சின்னம், ஏழை எளிய மக்களுடைய சின்னமான உதயசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக We'll be right back.